தற்போது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய செய்தி, சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பான அமலாக்கத்துறை வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீனானது வழங்கப்பட்டு இருக்கிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பான அமலாக்கத்துறை வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டு இருக்கிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பான அமலாக்கத்துறை வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கி தீர்ப்பளித்திருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பான அமலாக்கத்துறை வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கி இருக்கிறது. 471 நாட்கள் சிறைவாசம் அனுபவித்த நிலையில் ஜாமீனில் வெளியே வருகிறார் செந்தில் பாலாஜி. 401 நாட்கள் சிறைவாசம் அனுபவித்த நிலையில் ஜாமீனில் வெளியே வருகிறார் செந்தில் பாலாஜி. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பான அமலாக்கத்துறை வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கி தீர்ப்பளித்துள்ளது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 471 நாட்கள் சிறைவாசம் அனுபவித்த நிலையில் செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளியே வருகிறார். சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பான அமலாக்கத்துறை வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கி இருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 471 நாட்கள் சிறைவாசம் அனுபவித்த நிலையில் ஜாமீனில் வெளியே வருகிறார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது 2011-2016 காலகட்டத்தில் போக்குவரத்துத்துறை அமைச்சராக பதவி வகித்த போது போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த அதிமுக ஆட்சியின் போது போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த விவகாரத்தில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றதாக கூறி அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்து இருந்தது. இந்த வழக்கில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்தது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் இணைந்திருக்கிறார். விக்னேஷ், 471 நாட்கள் கழித்து செந்தில் பாலாஜிக்கு இன்னைக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்கு. இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. தொடர்ந்த சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. பல்வேறு நிபந்தனைகளுடைய கூடிய ஜாமீன் வழங்கப்பட்டிருப்பதாக வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அவர் இந்த வழக்கினுடைய சிறப்பு அம்சங்களாக இந்த வழக்கினுடைய கடந்து வந்த பாதையை பார்க்கும்போது, கடந்த 2021 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற செந்தில் பாலாஜி தமிழக அரசினுடைய மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறையினுடைய அமைச்சராக பொறுப்பேற்றிருந்தார். ஆட்சி பொறுப்பேற்ற 2 ஆண்டுகளுக்கு பிறகு 2023 ஆண்டு செந்தில் பாலாஜியினுடைய வீடு மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தியிருந்தார்கள். அந்த சோதனையின் அடிப்படையில் கடந்த 2011 மற்றும் 2016 ஆகிய ஆண்டுகளில் அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் 3 வழக்குகளை அவர்கள் மீது பதிவு செய்திருந்தார்கள். மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் பதிவு செய்த வழக்கினுடைய விசாரணை சென்னையினுடைய எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் தொடர்ந்து நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடை சட்டத்தின் கீழ் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த 2023 ஆண்டு ஜூன் 14 அமலாக்கத்துறை சார்பாக கைது செய்யப்பட்டிருந்தார். செந்தில் பாலாஜியினுடைய கைது செய்த நிலையில் அவருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதால் சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அதற்கு பிறகு சென்னையினுடைய உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அவருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு புழல் சிறையிலும் அடைக்கப்பட்டிருந்தார். செந்தில் பாலாஜியினுடைய இலாக்காக்கள் தங்கம் தென்னரசு மற்றும் முத்துசாமி ஆகிய 2 அமைச்சர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது. ஒரு சில மாதங்களாக இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி நீடித்து வந்த நிலையில் புழல் சிறையில் இருந்தபடியே முதலமைச்சருக்கு கடிதம் எழுதிய அடிப்படையில் அவருடைய அமைச்சர் பதவியையும் ராஜினாமா செய்திருந்தார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக அமலாக்கத்துறையினர் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்திருக்கிறார்கள். நீதிமன்றத்தில் தன் மீதான குற்றச்சாட்டுகள் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் காரணமாக தொடரப்பட்ட பொய் வழக்கு என்றும்,
சாட்சிகளை குறுக்கு விசாரணை செய்வதற்கும் செந்தில் பாலாஜி அனுமதி கோரியிருக்கக்கூடிய தகவலையும் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இந்த உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த ஜாமீன் மனுவை பொறுத்தவரையில் அந்த முடிவு கிடைக்கும் வரை அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கினுடைய சாட்சி விசாரணை நடந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருந்த செந்தில் பாலாஜி அதற்கான விசாரணையை தாமதப்படுத்த முயற்சி செய்ததாகவும் அவர் மீது புகார் எழுந்திருக்கிறது. சிறப்பு நீதிமன்ற வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் அமலாக்கத்துறை வழக்கில் தன்னை விடுவிக்க வேண்டும் என செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுக்களுடைய விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வந்தாலும் கூட சென்னை அமர்வு நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றத்தின் வரை அமலாக்கத்துறை சார்பில் செந்தில் பாலாஜி மீதான தொடரப்பட்ட வழக்கில் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த அந்த மனுக்கள் என்பது தொடர்ந்து தள்ளுபடி செய்து கொண்டே வந்த நிலையில் தற்போது 471 நாட்களுக்கு பிறகு அமலாக்கத்துறை சார்பில் தொடரப்பட்ட சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவினுடைய நகல் நேரடியாக புழல் சிறைக்கு கிடைக்கப்படும் பட்சத்தில் இன்று பிற்பகலுக்குள்ளாக செந்தில் பாலாஜி அந்த சிறையிலிருந்து விடுவிக்கப்படுவார் என்ற ஒரு தகவலையும் சிறைத்துறை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. விக்னேஷ், தற்போது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்திருக்கக்கூடிய இந்த நிலையில அமைச்சரவை மாற்றம் ஏதேனும் நிகழுமா, அது குறித்து ஏதேனும் விவரங்கள் இருக்கா? தமிழக அமைச்சரவை பொறுத்தவரையில் கடந்த 2-3 மாதங்களாகவே மாற்றம் இருக்கப்படலாம் என்ற கருத்துக்கள் பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலும் அமைச்சர்கள் மத்தியிலும் எழத் தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக அமைச்சரவையினுடைய இலாக்காக்களோடு அமைச்சர்களையும் மாற்றப்பட வேண்டும், ஒரு சில மூத்த அமைச்சர்கள் அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழத் தொடங்கி இருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக செய்தியாளர்கள் சந்தித்து பேசிய தமிழக முதலமைச்சர் அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது என்ற ஒரு தகவலையும் பகிர்ந்தார். அதே நேரத்தில் அவருடைய மகனும் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என அக்கட்சியினர் மத்தியிலேயே பல்வேறு தரப்பிடமிருந்து ஆதரவும் எழுந்திருக்கிறது. அதே நேரத்தில் எதிர்ப்பும் எழுந்திருக்கிறது. இந்த சூழலில்தான் செந்தில் பாலாஜியினுடைய வழக்கு விசாரணைக்கும் இந்த அமைச்சரவை மாற்றத்திற்கும் தொடர்பு இருப்பதாகவும் இந்த வழக்கினுடைய விசாரணையின் அடிப்படையில் ஜாமீன் கிடைத்த பிறகு அமைச்சரவையை மாற்றிக்கொள்ளலாம் என திமுகவினுடைய மூத்த வழக்கறிஞர்களும் மூத்த அமைச்சர்களும் தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் தற்போது வரை அமைச்சரவையில் எந்தவிதமான மாற்றமும் செய்யப்படாமல் இருக்கிறது. அவர்கள் கூறியிருக்கக்கூடிய அந்த கருத்துக்களின் அடிப்படையில் தற்போது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்று பிற்பகலுக்குள்ளாக அந்த தீர்ப்பினுடைய நகல் புழல் சிறையினுடைய அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பெறும் பட்சத்தில் அவர் பிற்பகலுக்கு பின்னராக அவர் வெளியே வர இருக்கிறார். நேரடியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்திப்ப இருப்பதாகவும் முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு ஓரிரு தினங்களுக்குள்ளாக முதலமைச்சர் தலைமையில் அமைச்சரவை கூட்டத்தை கூட்டியோ அல்லது மூத்த நிர்வாகிகள் கூடியோ மீண்டும் ஒரு அமைச்சரவை மாற்றத்திற்கு ஏற்பாடு செய்யப்படலாம் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அமைச்சரவை மாற்றப்படும் பட்சத்தில் உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக்குவதோடு ஏற்கனவே செந்தில் பாலாஜி வகித்து வந்த மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறையை அவரிடமே ஒப்படைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக விவரங்களுக்கு நன்றி. தொடர்ந்து இணைப்புல காத்திருங்க விக்னேஷ். ஆஜராகி கையெழுத்து போட வேண்டும். இந்த எல்லா குற்றவியல் நடைமுறை அந்த ட்ரையலுக்கும் அவர் ஒத்துழைப்பு தர வேண்டும். தேவையில்லாமல் வாய்தாக்கள் வாங்கக்கூடாது, அப்புறம் சாட்சிகளை கலைக்கக்கூடாது. இந்த பல மாதங்கள் வந்து அமலாக்கத்துறை காலதாமதம் பண்ணது வேண்டுமனே எடுத்துடுச்சாங்க. இந்த தாமதம் தான் இந்த அளவுக்கு லேட்டாக இருக்காங்க. அப்படி அல்ல, அதாவது ஒரு உச்ச நீதிமன்றம் சமீப காலமாகவே ஒன்றிய அரசால் தொடரப்பட்ட பல்வேறு அமலாக்கத்துறை வழக்குகளில் தனிமனித உரிமைகளை பாதிப்பதாக, அடிப்படை உரிமைகளை பாதிப்பதாக இந்த சிறையில் வைத்து ஜாமீனே கொடுக்காத நிலை இருப்பதை கண்டித்து தான் வந்திருக்கிறது. மணிஷ் சிசோடியா, டெல்லி முதல்வராக இருந்த திரு அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் எல்லா வழக்குகளிலுமே ஜாமீனே கொடுக்கக்கூடாது என்ற அந்த ஒன்றிய அரசினுடைய வாதத்தை அதை ஒரு அடக்குமுறை சட்டமாகவே பார்த்து உச்ச நீதிமன்றம் எல்லா வழக்குகளிலும் ஜாமீன் கொடுத்திருக்காங்க. அமலாக்கத்துறை வந்து கைதை எதிர்த்து அவர் ஒரு வழக்கு போட்டிருந்தார், அதோட நிலை என்ன? அதாவது அமலாக்கத்துறையுடைய கைதை எதிர்த்து அவர் வழக்கு போடல. அமலாக்கத்துறை அவரை காவலில் எடுத்து விசாரிக்க அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்ற நிலையைத்தான் அவர் வழக்காக தொடுத்திருந்தார். அதை உச்சநீதிமன்றம் ஏற்கனவே இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு
மூன்று அல்லது ஐந்து அமர்வு நீதிமன்றத்திற்கு அனுப்பியிருக்கிறார்கள். அது எப்போது வரும் என்று தெரியவில்லை. அவர் இன்று மாலை அல்லது நாளை காலைக்கு அது போன்ற எந்த அது போன்ற ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் இருக்கான் இல்ல. அது மாதிரி எந்த அதாவது காலதாமதம் என்று மாண்புமிகு நீதிபதிகள் குறிப்பிடுவது எது என்றால், முதன்மை வழக்குகள் அவர் மீது போடப்பட்ட அதற்கு பிறகு பிஎம்எல்ஏ வழக்கை எடுத்து விசாரிப்பதற்கு நீண்ட காலதாமதமாகும் என்பதை கருத்தில் கொண்டு அவர்கள் ஜாமீன் கொடுத்திருக்கிறாங்க. அந்த ட்ரையல்லாம் முடியறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், அது வரைக்கும் அவருக்கு பிணை கொடுக்காம வச்சிருக்க முடியாது என்பதை கருத்தில் கொண்டு பெயில் கொடுத்திருக்காங்க. அது போன்ற அந்த மாதிரி எந்த தடையும் இல்லை, அந்த எந்த மாதிரி தடையும் இல்லை. அமைச்சர் ஆகலாம், அமைச்சர் ஆவதற்கு எந்த சட்டபூர்வமான தடையும் இந்த உத்தரவை வந்து முதன்மை அமர்வு நீதிமன்றம் சென்னையில் கொடுத்து இரண்டு நபர்களை ஜாமீன்தாரர்களாக கொடுத்து அதனை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு சிறை அதிகாரிகளுக்கு விடுதலை கொடுக்க சொல்லி அடிப்படையில் வந்து இன்னைக்கு ஜாமீன் நீதிபதிகள் வழங்கியிருக்காங்க. ஏன்னா நீண்ட கால 10-12 முறை வந்து விசாரணைக்கு வந்த போது இந்த வழக்கை ஒத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துஷார் மேத்தா தொடர்ந்து பல முறை கேட்டாரு. நீங்களே இதை நீதிபதிகள்கிட்டே நீங்க சொன்னீங்க, வழக்கறிஞர்கள் முகுல் ரோத்திக்கு போன்றவர்கள் எல்லாம் சொன்னாங்க வேணும்னா இவங்க காலதாமதப்படுத்துறதுக்காக இந்த வழக்கை இழுத்தடிப்பதற்காகத்தான் இந்த மாதிரி வாதங்கள் எல்லாம் முன்வைக்கிறாங்க அப்படின்லாம் புகார் தருவீங்க. அதையும் மீறி வந்து நீதிபதிகள் இன்னைக்கு ஜாமீன் வழங்கியிருக்கிறாங்க, அதை எப்படி பாக்குறீங்க? எந்த அடிப்படையில் அவங்க அதாவது உச்சநீதிமன்றம் மீண்டும் ஒருமுறை அழுத்தமாக அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக எந்த சட்டமோ அல்லது யாரையுமோ நீண்ட நாட்களாக சிறையில் வைத்திருக்க முடியாது என்பதை அழுத்தம் திருத்தமாக இன்றைக்கு சொல்லியிருக்கிறது. ட்ரையல் நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இந்த விசாரணை குற்றவியல் இப்போ குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிட்டாங்க, இதனுடைய விசாரணை நடந்து முடிப்பதற்கு மிக நீண்ட காலம் பிடிக்கும். ஏன்னா முதன்மை வழக்குகளில் உச்சநீதிமன்றத்தில் வந்து சில பேர் வழக்கு தொடுத்து அதன் அடிப்படையில் நிறைய குற்றவாளிகளை சேர்த்து ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த வழக்கு முடிந்த பிறகு அதற்கப்புறம் பிஎம்எல்ஏ வழக்கு நடக்கணும். அப்போ எத்தனை வருடங்கள் பிடிக்கும் அப்படிங்கிறதே தெரியாது. அது வரைக்கும் ஒருத்தரை சிறையில் வைக்கக்கூடாது, அது அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது என்பதை உச்சநீதிமன்றம் இன்று மீண்டும் அழுத்தமாக சொல்லியிருக்கிறது. எதிர்ப்புகள் எல்லாம் நீதிபதிகள் அவங்க கருத்துல எடுத்துக்கல. நிபந்தனைகள் வந்து பொதுவா எல்லாருக்கும் வழங்கக்கூடிய நிபந்தனை தான், இவருக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா கடும் நிபந்தனை அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் கிடையாது. நிச்சயமா இல்ல, நிச்சயம் எல்லா வழக்குகளையும் கொடுக்கப்படுகின்ற நிபந்தனைகளை விதித்திருக்கிறார்கள். தேங்க்யூ.